சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் வந்திருந்ததுனால முருகப்பெருமானுக்கு வெற்றி தீப வழிபாடு செய்யலான்னு முந்தன் நாளே முடிஞ்ச அளவுக்கு பூஜை வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருந்தேன். பூஜை பண்ண சொல்லி சொல்றாங்களேன்னு கடமைக்கேன்னு செய்யறதை விட நாமளா விருப்பப்பட்டு கடவுள் மேல உள்ள நம்பிக்கையோட பக்தியாவும் பிரியத்தொழையும் செய்யும் போது அதனுடைய பலனே வேற. அப்படி நான் தொடங்கினதுதான் இந்த வெற்றி தீப வழிபாடு. ஒரு காலத்துல எதுக்கு டிப்ரெஸ்டா இருக்கும்னு தெரியாம டிப்ரெஷனோட சுத்திட்டு இருந்ததுலாம் உண்டு. அப்ப தொடங்கி ஐயனுடைய அருளால பர்சனலா வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ். அதுக்கப்புறத்துல இருந்து இது வேணும் அது வேணும்னு கேட்க தோணல, எல்லாமே அவர் பாத்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட சொல்ல போனா நன்றி சொல்லி அப்பன் என் கூடவே இருக்கணும்னு தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதான் இன்னைக்கும் பால், தயிர், சந்தனம், விபூதி, இனிமாவ, லெமன், பன்னீர்னு கிடைச்ச ஏழு பொருட்கள் வச்சு அபிஷேகம் செஞ்சுட்டு நைவேத்தியமா வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழத்தோட வெற்றிலை தீபம் ஏற்றி சந்தசஷ்டி கவசம் படிச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி திருப்தியா பூஜை பண்ணி முடிச்ச சந்தோஷத்தோட வழக்கமா போற கோயிலுக்கு போய் ஐயன தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து இன்னொரு கோயிலுக்கு போயிருந்தேன். எங்கன்றத வேறு விலாகல ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு விலாகல பார்க்கலாம்.